சோ வணக்கம் நண்பர்களே, வைரமுத்து அவர்கள் அவர்களை நான் மிகவும் குறைத்து மதிப்பிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சில டிஸ்பியூட்ஸ் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தரோட டிஸ்பியூட் இருக்கும். பட் ஆனால் போயம் போயட்டுன்னு வரும்போது நான் வைரமுத்துக்கும் கண்ணதாசனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ வைரமுத்து அவர்களின் கவிதை வந்து நிறைய வர்ணனை இருக்கும். இன்னொன்று, அவரோட கவிதைகள் வந்து பாமரனுக்கான கவிதைகள், சரிங்களா? இன்னொன்று, இவருக்கும் கண்ணதாசனுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ், நம்ம எந்த டிஸ்பியூட்குள்ளேயும் போக வேணாம், சரியா? அவர் எல்லாரையுமே மையக்கூடியவர், நல்ல மனிதர். அப்படி இருக்கும்போது எந்த டிஸ்பியூட்குள்ளேயும் நம்ம போக வேணாம். ஸோ வைரமுத்து அவர்கள் மெயினாக, சரியா, அவர் வந்து பாமரனுக்கு கவிதைகள் எழுதும்போது அவரோட இதில் வர்ணனைகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து, அவருடைய கண்ணதாசன் அவர்களுடைய கவிதைகளுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா, கண்ணதாசன் வந்து ஒரு உலகத்தையே வார்த்தைகளில் ஒளிச்சு வைப்பார், சரியா? இப்போ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வைரமுத்து அவர்களோட கவிதையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கு, சரிங்களா? இப்போ சின்ன வயசில் எங்கள் கிழவிக்கிட்ட நான் கேட்பேன், கிழவி ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொன்னால், கிழவி சொல்லும், நான் என்ன, நான் பிறந்த கதையை சொல்லவா, வளர்ந்த கதையை சொல்லவா, இல்லை உண்டான கதையை சொல்லவா, இல்லை சமஞ்ச கதையை சொல்லவான்ட்டு. அது நமக்கு கேட்கவே சிரிப்பாக இருக்கும். நான் சொல்லுவேன், எதை சொன்னாலும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும், சொல்லு கிழவி அப்படின்ட்டு. ஸோ இறந்து போச்சு பாவம். ஸோ அது மாதிரி பாமரனுக்கு உண்டான கவிதைகளில் அவர் எழுதக்கூடுவார். இன்னொன்று, அவரோட கவிதைகளை ஒரு கம்ப்யூட்டர் யோசிச்சா எப்படி இருக்கும், சரிங்களா? ஒரு கம்ப்யூட்டர் வந்து யோசிச்சா எப்படி இருக்கும்? ஸோ அதை ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஸோ ஸ்டாரி ஏஐன்ட்டு இது ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து இமேஜ் டு டெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஜெனரேட்டிவ் அட்வைசரியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் மூலிமா இது வந்து, இது அப்படின்னு சொல்ல முடியாது, கேனுன்ற நெட்ஒர்க்கை இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு 5 credits இருக்குது. இந்த 5 creditsல வந்து உங்களுக்கு சில விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஈரமான ரோஜாவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், சரியா? நான் பாடினா சில பேருக்கு பிடிக்காது, நீ நான் எதுக்குடா பாடுறேன்னு. ஸோ அதை எழுதுனது என்னை பொறுத்த மட்டும் வைரமுத்து தான். அதை எந்த காலகட்டத்தில் எழுதினாரு, என்ன செஞ்சாருன்றத நம்ம பார்ப்போம். ஸோ கங்கையா அந்த பாட்டில் வந்து இது இமை என்ன படம், இளமை காலங்கள்ன்ற ஒரு படம் மோகன் வந்து பாடியிருப்பார். அதில் வந்து ஈரமான ரஜாவே கே யேசுதாஸ் அவர்கள், வைரமுத்து அவர்கள் அந்த பாடலை ஏற்றி இருக்கிறார். ஸோ வைரமுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் எழுதின இந்த பாடலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எப்படி இதை வந்து யோசிக்கும். ஸோ அதில் ஒரு வரி வரும், எனக்கு ரொம்ப இன்டிமேட்டிங்கான வரி, கண்ணில் என்ன சோகம் அப்படின்லாம் வரும். அதில் ரொம்ப இன்டிமேட்டிங்கான, ரொம்ப வர்ணனையோட உச்சக்கட்டன்றது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், சரியா? ஸோ ஆன் சீயிங் மீ தி கிளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ அப்படின்ட்டு நான் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கேன், சரியா? ஆன் சீயிங் மீ தி கிளவுட் ஓப்பன்ஸ் இட்ஸ் விண்டோ. ஸோ இதில் இப்படி ரெண்டு இருக்கும். கற்பனைகள் அளவுக்கு நம்ம உருவாக்கணும்னா ஆல்டர்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். ஸோ இதை நான் என்ன செய்கிறேன், ஆன் சீயிங் மீ கிளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ விண்டோ, சரியா? ஸோ இதை நான் கிரியேட்னு கொடுக்குறேன், கிரியேட்னு கொடுத்துட்டு கிரியேட் ஆர்ட் ஒர்க். ஸோ இப்படி கொடுக்கும்போது இது சில நேரங்கள் எடுக்கும், ஏன்னா இது ஒரு சர்வர், ஒரு சர்வீஸ், ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் மூலிமா கொடுக்குறாங்க. ஆன் சீயிங் மீ தி கிளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ, என்னை பார்த்து ஒரு மேகம் அது ஜன்னல் சாத்தி விட்டு போகும். ஐ எம் வெரி பேட் சிங்கர், ஐ எம் ஸோ சாரி, சரிங்களா? ஸோ அவர் சொன்னதில், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தியது, அப்படியே அந்த மினி பஸ்ஸில் கேட்கும்போது, ஏதாச்சும் ஒரு ட்ராவலில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நான் கற்பனை பண்ண, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்திட்டு போனால் எப்படி இருக்கும், சரியா? இதை வந்து மோகன் வந்து அழகாக பாடியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், அதை எப்படி இது கற்பனை பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஸோ அது லோடாயிட்ருக்கு. ஸோ அது வரைக்கும் அவரை பற்றி பேசுவோம். ஸோ இதை வந்து இளையராஜா எழுதியிருக்கார், யேசுதாஸ் அருமையான பாடலில் பாடியிருக்கார். ஸோ இதுதான் நான் சொல்கிறது. ஸோ அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன், அந்த எஸ்டிமேஷன் வந்து தப்புன்றத ஆல்மோஸ்ட் ப்ரூவ்ட் இட். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது அந்த விஷயத்தை உருவாக்கிறோம். ஆன் சீயிங் மீ த க்ளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ, இது டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேஷன்றது எப்படின்னா, நான் திரும்பியும் சொல்கிறது தான்,
ஸோ இப்போ நிறையா வீடியோஸ் போடுறாங்க, மனுஷன் குரங்குலேருந்து வந்தானா குரங்குலேருந்து வரலையா, பன்னியிலேருந்து வந்தானா மிருகம் எதுலேருந்து வந்தான்றது தெரியல, அப்படி இப்படின்னு நிறைய வீடியோ சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, சும்மா ஃபேக்டை அடுத்துக்கிட்டே போனோம்னா மண்டைக்கு உதவாது, சரியா? ஃபேக்ட் 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 எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட் நிறைஞ்சு கிடக்கு, இன்டர்நெட் முழுக்க ஃபேக்ட் தான், விக்கிபீடியாவை திறந்தால் ஃபேக்ட் தான். இந்த அவங்களே பாவம் செர்வரை மெயின்டைன் பண்ண முடியாமல் காசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களால் முடிஞ்சதை போடுங்கன்னு தயவுசெய்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். யூபிஐனா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லோக்கல் பேமெண்ட் சர்வீஸ், நம்மளை எஜுகேட் பண்ணுறாங்கள்ல. ஸோ இதுதான் ஆன் சீயிங் மீ க்ளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ. இதை கொஞ்சம் கிராமட்டிக்கலாகவும் போடலாம், ஆன் சீயிங் மீ தி க்ளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ அப்படின்னு கூட போடலாம். இப்படி போடும்போது இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா, இதில் நிறையா விஷயங்கள் வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் வந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவேன் நான் போட்டேன், வண்ணம் கொண்ட வெண்ணிலவேன் போட்ட ஒட்டி கலர்ஃபுல் மூன் ஆன் தி ஸ்கை அப்படின்னு போட்ட ஒட்டி இந்த மாதிரி வந்துச்சு. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வானம் விட்டு வாராயன்னு ஒட்டி அங்கே இது வந்துச்சு, ஒரு மூன் வதுற மாதிரி இருந்துச்சு. விண்ணிலே ஏணி இல்லை அப்படின்னு தான் போனேன், தெர் இஸ் நோ லேடர் டு த ஸ்கை அப்படின்னு போட்டேன். அப்போ இப்படி வந்துச்சு, ஒரு சின்ன லேடர் மாதிரி வரைஞ்சி இப்படி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல அது ஜென்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஆகா, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், இதை விட அழகான ஒரு வர்ணனை எந்த கவிஞனாலையும் கொடுக்க முடியுமா? சாதாரண மனுஷன் இல்லை, அவர் மகனும் சளைச்சவர் இல்லை, மதன் கார்கி, அவரும் வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸில் லிரிக் இன்ஜினியரிங்னு ஒன்று பண்ணியிருக்காரு, அதை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸில். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், எவ்வளோ தூரம் எவ்வளோ அழகானார். தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, சரியா? இது எப்படி போடலான்னா, ஏர்ஃபீல்டு தி ஏர்ஃபீல்டு பால் வில் நெவர் சிங்க் அப்படின்னு போடும், சரியா? தண்ணீரில் முழுகாது காற்றுள்ள பந்து, தண்ணீர்னா ஏர் ஃபில்டு பால் வில் என்இஆர் நெவர் சிங்க், என்னோடு நீ பாடிவா சிந்து. ஸோ வர்ணனை, சரியா? ஏன்னா இது அதாவது கவிஞர்கள் எப்படினாலும் இருந்துட்டு போகிறாங்க, சரிங்களா? ஒருத்தர் வர்ணனை, இது வந்து எல்லா பாமரனுக்கும் புரிகிற மாதிரி கவிதை எழுதக்கூடியவர் தான் வைரமுத்தவர்கள். ஸோ ஒரு நிமிஷம் அந்த இதை காட்டுறேன் திரும்பியும். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், சரியா? இப்போ இதை இவால் கொடுக்குறேன், ஓகே ஓகே, இவால் கொடுக்குறேன், யாரோட நம்பரும் தெரியல. ஸோ இதை இவால் கொடுத்தோம்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அதில் போயிட்டு ரன் டைம், இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் வேணாம், சரியா? ஸோ பெட்டர் வந்து நம்ம எப்படி போடுவோம், ஸோ என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வைக்கிறோம், ஏன்னா இதை வச்சு ஒரு தம்ப்னெயில் செய்யலாம், ஓகே ஓகே. இப்போ தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, ஓகேவா? ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது, ஓகே? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஒரு அழகான வர்ணனையை வந்து ஒரு கவிஞனால் உருவாக்குறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது, சரிங்களா? அதை ஒரு நார்மல் பீப்புள்னால நம்மளால இதுங்களெல்லாம் யோசிக்க தான் முடியுமே ஒழிய, நம்மளை மாதிரி நார்மலாக அதை வந்து அந்த கவிதையோட வர்ணனையை மட்டும் பாருங்கள். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போவோம். இப்போ இந்த ஃபேக் தம்ப்னெயில் செய்கிறவங்கன்னா இது யோசித்து பார்க்குறதுக்கே முடியாது, சரியா? யோசித்து பார்க்குறதுக்கே அவங்களால முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வர்ணனையான ஒரு விஷயம். இதை பப்ளிஷ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் க்ரெடிட் கிடைக்கும். இது போக நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இதில் வேறு ஆப்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீம் கிரேசி ஆர்ட், இந்த ட்ரீமுக்கு போவோம், சரியா? இந்த ட்ரீமுக்கு போனீங்கன்னா இதிலையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், சரியா? ஒரு இதை ட்ரை அவுட் பண்ணுவோம். ஸோ இதை ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் என்னை பார்த்து ஒரு ஆன்ஸ் சீயிங் மீ த க்ளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ அப்படின்றத இதுலையும் டைப் பண்ணுவோம். விண்டோஸ் அப்படின்னு போடுவோம், ஏன்னா அதில் விண்டோன்னு போட்டோம்ல. ஆன் சீயிங் மீ தி க்ளவுட், சரிங்களா?
தி கிளவுட் கிராமட்டிக்கலாகவே போடும். தி கிளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ. ஸோ இன்ஃபைனைட் ஃபேக்டர், ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஏலியன் ஃப்ளவர், எரப்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன், ஒரு டைமண்டு ஏலியன், ஏலியன் இதிலேயே போடும், ஏலியன் ஃப்ளவர் போட்டுட்டு டெத்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுப்போம், சரியா? ஸோ இது வந்து அது கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது கிரியேட் பண்ணட்டும், ஓகேவா? ஆன் சீயிங் மீ த கிளவுட் க்ளோசஸ் இட்ஸ் விண்டோ. ஸோ அது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமானதை இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கிடையாது, சரிங்களா? ஸ்டாரி ஏரியில தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேவா? ஸ்டேரி ஏரியில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏர் ஃபில்டு ஃபார் பால், சரியா? தப்பாக போட்டிருக்கேன், சேர் ஃபில்டு பால்னு போட்டிருக்கேன், தப்பு போட்டேன், சரிங்களா? இப்போ ஏர் ஃபில்டு பால் வில், ஏர் ஃபில்டு பால் வில் நெவர் சிங், சரியா? அப்படி போடுங்க, ஆல்டரை கொடுத்துட்டு இந்த இடத்துல பால் will never sink அப்படின்னு கொடுங்க, கிரேட் ஆர்ட் ஒர்க். ஸோ ஒரு அஞ்சு கிரெடிட் தான் இருக்கும், ஸோ கிட்டத்தட்ட இதுதான், ஓகே? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது இது பண்ணியிருக்கு. ஏர் ஃபில்டு பால் வில் நெவர் சிங்க் அப்படின்னு போட்டதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஒரு படம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட வைரமுத்து அவர்களோட கற்பனையை நான் சிறுசாக நான் இது பண்ண முடியும். ஸோ இது போக